ஹலோ சில்ட்ரன் இன்றைக்கி exercise ஒன் பாயிண்ட் த்ரீல செவன் சம் நம்பர் செவன் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே டென் ப்ளஸ் செவன்டீன் போட்டுட்டு டிவைடட் பை த்ரீன் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வந்திருக்கு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாலே மேக்ஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக ஒன்றை விட அதிகமாக வரும்போதே நீங்கள் வந்து போர்ட்மாஸ் அப்படின்ற ரூல்ஸ் எழுதிக்கோங்க போர்ட் மாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்த் வரைக்கும் நீங்கள் படிக்கிறது போர்ட் மாஸ் அப்படின்னா பிராக்கெட் அண்ட் பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இப்போ வந்து நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு ஹையர் கிளாஸஸ் வந்ததுனால பிட் மாஸ் அப்படின்னு படிக்கிறீங்க பிட் மாஸ் அப்படிங்கிறது திரும்பவும் பிராக்கெட் தான் இது வந்து இன்டீசர்ஸ் சொல்லுவாங்க இன்டீசர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ல வருது பவர் அதாவது இப்போ டூ ஸ்கொயர்ட் அப்படின்னா இசர்ஸ்னா டூ ஸ்கொயர்ன்னா டூ இன் டூ டூ டூவே வந்து டூ டைம்ஸ் வருது இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க அதுக்காக இப்போவே வந்து உங்களுக்கு இதை இந்த ஆர்டரை வந்து பிட் மாஸ்ன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க ஸோ பிராக்கெட் அடுத்து இண்டீசர்ஸ் வரும் அதுக்கடுத்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தான் இந்த சப்ராக்ஷனை போடணும் அதுக்காக தான் இந்த ஆர்டர் பிராக்கெட் இருந்தால் எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு தான் சால்வ் பண்ணணும் இப்ப பாரு பிராக்கெட் இருக்கிறதுனால பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம்னா அதோட ஆன்சர் எழுதும்போது நம்ம பிராக்கெட்டை விட்டுறலாம் இப்ப பாருங்க டென் பிளஸ் செவன்டீனை தான் என்ன இருக்கோ அதுதான் செவன்டீன்ஸ் ட்வெண்ட்டி செவன் பிராக்கெட்டை விட்டுறலாம் டிவைடட் பை த்ரீ டிவிஷன் அப்படிங்கறது என்னன்னா த்ரீ டேபிள்ல டுவெண்ட்டி செவன் எப்போ வருது தான் இப்போ ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்கிறதுனால இதை மட்டுமே எப்படி சால்வ் பண்ணிடலாம்

ஃப்ளார் ப்ராக்கெட் சொல்லுவாங்க இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவாங்க இப்போ இதோட ஸ்டார்டிங் இதோட எண்டிங் அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது ஒரு ஆப்ரேஷன் இந்த இது வந்து ஃப்ளார் பிராக்கெட்டோட ஸ்டார்டிங் இது எண்டிங் ஸோ இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு விதமான ப்ராக்கெட்ஸும் இருக்கு நம்மளோட ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லும் வந்து நம்ம சால்வ் பண்ண வந்து பண்ண வேண்டியது வந்து பிராக்கெட் தான் அந்த பிராக்கெட்லேயே மூணு விதமா இருக்கு ஸோ எது வந்து உள்ள இருக்கிற ப்ராக்கெட்டோ அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விதமான பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் தான் இருக்கு இப்போ இந்த ஆர்டரையே இங்கேயே பாருங்களேன் இது உள்ள இருக்கு அதுக்கு அடுத்து ஃபிளர் ப்ராக்கெட்டோட க்ளோசிங் இருக்கு அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட க்ளோசிங் இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கேர்ட் ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்குன்னு அர்த்தம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மத்த எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும் கவனிங்க டுவெல்ல அப்படியே எழுதிக்கோங்க ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க த்ரீ மைனஸ் இந்த ஃபிளவர் பிராக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மைனஸ் மற்ற எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த உள்ள இருக்கிற பிராக்கெட்டோட மட்டும் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம்னா அந்த பிராக்கெட்டை விட்டுரலாம் ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து ஃபோர்னு ஆன்சரை மட்டும் எழுதிக்கிறேன் நான் இப்போ இந்த இதோட க்ளோசிங் பிராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட க்ளோசிங் ப்ராக்கெட் ரெண்டும் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து பாருங்கள் இதில் உள்ள வந்து இந்த ஃப்ளார் ப்ராக்கெட் தான் இருக்குது சோ இப்ப என்ன பண்ணோம்னா மத்த எல்லாத்தையும் அப்படியே நான் எழுதிட்டே வரேன் டுவெல் மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன் த்ரீ மைனஸ் இப்ப இதை நான் சால்வ் பண்ண போறேன் சால்வ் பண்ணிட்டேனா இந்த ப்ராக்கெட்டையும் விட்டுரலாம் டூ அதோட ஆன்சரை மட்டும் எழுதிட்டு அந்த ப்ராக்கெட்டை நான் விட்டுட்டேன் இப்ப நான் ஸ்கொயர் பிராக்கெட்டோட க்ளோசிங் மட்டும் போட்டேன் இப்ப பாருங்க திஸ் இஸ் equal to 12 மைனஸ் இப்ப இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நான் சால்வ் பண்ண போறேன் சோ 12 அப்படியே எழுதிக்கிறேன் 12 மைனஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு வந்து உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த பிராக்கெட்டையும் நான் விட்றலாம் ஸோ த்ரீ மைனஸ் டூ இஸ் ஒன் இப்போ நமக்கு பிராக்கெட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ லாஸ்டாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆப்ரேஷன் வந்து டுவெல் மைனஸ் ஒன் இஸ் லெவன் மைனஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா லெவன் ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஆன்சர் இஸ் லெவன் இப்போ இந்த சம் பாருங்க ஹண்ட்ரட் பிளஸ் எயிட் டிவைடட் பை டூ பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொஞ்சம்

இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதும் போது இந்த பிராக்கெட்டை விட்டலாம் ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன் டிவைடட் பை டூ இப்போ பிராக்கெட்டுக்கு உள்ளே நான் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நான் இந்த ரூல்ஸை பார்க்கணும் ஸோ போர்ட் மாஸில் வந்து இதில் என்னென்ன இருக்குது மைனஸ் அண்ட் டிவிஷன் இருக்குது ஸோ சப்ராக்ஷன் எப்படின்னா லாஸ்ட்டு தான் ஸோ டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ் அப்படியே நான் எழுதிக்கிறேன் மைனஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ இஸ் த்ரீ டூ டேபிள்ல சிக்ஸ் எப்போ வரும் டூ டேபிள்ல எப்போ சிக்ஸ் வரும்னா த்ரீ சார் போட்டு இந்த ஃபிளார் ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் ஸோ அதை ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன் இப்போ இது கம்ப்ளீட் பண்ணாதான் நான் அடுத்து வெளியே இருக்க நம்பர்ஸ் குற முடியும் ஸோ ஹண்ட்ரட் மற்ற எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன் பிளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டேன்னா நான் ப்ராக்கெட்டை விட்றலாம் ஸோ சிக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுல வந்து உங்களுக்கு த்ரீ ஆப்ரேஷன்ஸ் வருது இதுல நான் வந்து எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு சொல்லும்போது போது அடிஷனா டிவிஷனான்னு பார்த்தா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வருது ஸோ டிவிஷனை சால்வ் பண்றேன் நான் ஹண்ட்ரட் இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணும்போது பிளஸ் டூ டேபிள்ல எயிட் எப்போ வருதுன்னா ஃபோர் ஆர் பிளஸ் இந்த த்ரீயும் அப்படியே எழுதிக்கிறேன் நான் இந்த டிவிஷனை மட்டும் எயிட் டிவைடட் பை டூ அதாவது டூ டேபிள்ல எப்போ எயிட் வருதுன்னு பார்த்து எழுதிட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிட்டேன் இப்போ எல்லாமே அடிஷன்ல இருக்கனால இதை அப்படியே ஆட் பண்ணனா ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸோ த ஆன்சர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸோ கரெக்டாக அந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்